எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம். இந்த மோசமான உலகத்துல நம்மள மாதிரி நார்மலா இருந்தாலே அவ்வளவு ப்ராப்ளம் வருது. இதுல ஒருத்தர் சாதாரண மனுஷங்களை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருப்பாரு. என்னமோ கடவுள் வந்து அவரோட லைஃபை மட்டும் ஸ்லோ மோஷன்ல போட்ட மாதிரி எது பண்ணாலும் ஸ்லோ தான். சோ இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நார்மலான பொண்ணு மேல லவ் வருது. சோ கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் முழு கதையே. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் எனக்கு வேணும். சோ இன்னைக்கு நம்ம லியோனார்டின் ஸ்லோ மோஷன்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான கதையை தான் பார்க்க போறோம். இதோ காலங்காத்தால ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. இவரோட பேர் தான் லியோ. அதோட இவர் தான் ஹீரோ. சோ ஹீரோ என்ட்ரின்றதுனால ஸ்லோ மோஷன்ல தெரிக்க விட்டு வராரு அப்படின்னு நம்ம நினைச்சா அதான் தப்பு. அவரோட ஃபுல் ஸ்பீடே இதுதான். ஆமா, இவரு ஸ்லோ மோஷன் மேன். இவர் ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கும் பொழுதே நாயை மேய்ச்சிக்கிட்டு போறவரெல்லாம் வேகமா போறாரு. இவரை சுத்தி இருக்கிற உலகமே நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவரு மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. ஆனா இவ்வளவு ஸ்லோவா இருந்தும் இவருக்கு ஆபீஸ்ல வேலையும் கிடைச்சிருக்கு. அங்க ஒரு பொண்ணு இருக்கா லியோவுக்கு. இந்த பொண்ணுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, எங்க எனக்கு உன்ன பிடிக்குங்க இப்படின்னு இந்த டயலாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே அந்த பொண்ணு பாட்டி ஆயிடுவா போல அவ்வளவு ஸ்லோவா பேசுவாரு. இப்ப கூட அந்த பொண்ணுக்கு முன்னாடி காஃபியை ஊத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லியோ ஏதாவது ஒரு பொருளை தொட்டாருன்னா அந்த பொருளும் இவரு கூடவே சேர்ந்து ஸ்லோ ஆகிடும். அந்த காஃபியும் அப்படியே ஸ்லோவா கொட்டிக்கிட்டு இருக்கு. இவர் காஃபியை ஊத்தி கீழே வைக்கிறதுக்குள்ள மீட்டிங்கை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி லியோவுடைய லைஃப் போகும்பொழுது பாஸ் வந்து லியோவை கூப்பிடுறாரு. பாஸ் வந்து நார்மல் ஸ்பீட்ல இருப்பாரு, நம்ம ஆளு ஸ்லோ மோஷன்ல இருப்பாப்ல. எங்க பாரு லியோ, எனக்கு தெரியும் நீ ரொம்ப சீக்கிரமாவே வர, ரொம்ப லேட்டா தான் போற, வேலையை உன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யற, ஆனா இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது, அதுக்காக நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா சில வேலைகளை வச்சிருக்கேன். என் வீட்டுல பர்த்டே பார்ட்டி இருக்கு, அங்க வந்து உன்னோட ஸ்லோ மோஷன் ட்ரிக் எல்லாம் செய்யணும்னு சொல்ல இவரும் வெக்கம் இல்லாம அந்த இடத்துக்கு போறாரு. லியோ கிட்ட இருக்கிற குறை என்னன்னா, அவர் ஸ்லோவா இருப்பாரு. அவர் எந்த பொருளை தொட்டாலும் அது ஸ்லோ ஆயிடும். அதே மாதிரி வாட்டர் பலூனை கையில வச்சுக்கிட்டு அதை குத்தி உடைக்கிறாரு. அது உடையும் பொழுது எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தெரியும். அதை ஒரு ட்ரிக் மாதிரி செஞ்சு காட்ட எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சோ இப்படியே லியோ ட்ரிக்க செஞ்சுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது அங்க இவருக்கு பிடிச்ச அந்த பொண்ணு இருக்கா. இந்த தடவை லியோவும் மனசை தைரியமாக்கிட்டு ஒரு வருஷம் ஆனாலும் சரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சொல்லாம விடக்கூடாதுன்னு அப்படியே அவரால் முடிஞ்ச வரைக்கும் போறாரு பக்கத்துல. ஆனா அதுக்குள்ள நார்மலான ஒரு ஆள் உள்ள வந்து அந்த பொண்ணு கிட்ட பேச்ச போட்டு உசார் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஆளும் அப்படியே சோகமாயிடுறாரு. அப்புறம் லியோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே அப்படியே புத்தம் புதுசா இருக்கும். ஏன்னா பைபிள் ஸ்லோவா தானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. கதவை கூட அழகா மெதுவா திறந்து மெதுவா மூடுறாரு. ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது வீட்டுல. சரி ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்த்தா அப்பதான் பாஸ் போன் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. லியோ, நம்ம ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இருப்பாள், அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி புளோரிடாவுக்கு போக போறா, இன்னும் ஒரு வாரத்துல கிளம்பி போயிடுவான்னு இன்னைக்கு மட்டுமே 9 பேர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க எல்லாருமே ஷாக்ஸ்ன்ற ஒரு ட்ரிங்கை குடிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் அந்த ட்ரிங்க் ஒழுங்கா தான் இருந்தது. ஆனா திடீர்னு அந்த ட்ரிங்க்ல பவரை ஏத்துறோம், எனர்ஜியை ஏத்துறோம்னு வித்தியாசமா என்னென்னத்தையோ கலந்து இதை குடிக்கிற மக்களுடைய ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகி அந்த ட்ரிங்கோடைய எனர்ஜியை தாங்கிக்க முடியாம எல்லாருமே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சு இப்ப ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஷாக்ஸ் கம்பெனி வந்து எனர்ஜியை கம்மி பண்ணிட்டாங்க. சோ போன வாரம் ரிலீஸ் ஆன ஷாக்ஸ் ட்ரிங்க்ஸ் யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு அந்த நியூஸ்ல சொல்றாங்க. இது கேக்குற லியோவுக்கு செம்ம ஐடியா தோணுது. என்னது, அந்த ஷாக்ஸ் ட்ரிங்க குடிச்சா ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுமா, பேசாம நம்ம குடிக்க வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஏன்னா நார்மலான மனுஷங்களால அந்த எனர்ஜியை தாங்கிக்க முடியல, அவங்க ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ஆனா நம்ம ஆளுக்கு ஹார்ட் பீட்டே நிமிஷத்துக்கு 10 or 5 தான். சோ நம்ம இதை குடிச்சா நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நம்மளும் நார்மல் மனுஷங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம் பாடலாம், அந்த பொண்ணுகிட்டயும் லவ் சொல்லலான்னு அந்த ஷாக்ஸ் ட்ரிங்க தேடி போறாரு. ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது உயிருக்கு ஆபத்துன்னு மக்கள் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க, கடையிலயும் விற்காது. எப்படியா இருந்தாலும் அது குப்பத்தொட்டியில இருக்கும். குப்பத்தொட்டி குப்பத்தொட்டியா ஸ்லோ மோஷன்ல இறங்கி தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு இவரும் அதே மாதிரி ஸ்லோ மோஷன்ல ஒரு பெரிய டப்பா எடுக்கிறாரு. அந்த டப்பா ஃபுல்லாவே அந்த ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. சோ வீட்டுக்கு கொண்டு வந்து லியோ குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாட்டில் பாட்டிலா உள்ள இறங்குது. சடனா அவர் உடம்புல ஒரு மாற்றம், அவரு நார்மல் ஆகுறாரு, நார்மலா பேசுறாரு. லியோவுக்கு அவ்வளவு சந்தோஷம், இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரான்னு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. ரொம்ப ஃபாஸ்டாவே ஷூ லேஸ் எல்லாம் கட்டுறாரு, காஃபியை குடிக்கிறாரு. எப்பவுமே
ஒன்பது மணி ஆபீஸ்க்கு காலையில அஞ்சு மணிக்கு இங்க இருந்து கிளம்பினாதான் அவரால் போய் சேரவே முடியும். ஆனா இப்ப லியோ கரெக்டான டைமுக்கு கிளம்பி போறாரு, அதோட வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு ஃபாஸ்டா அவரு இந்த உலகத்தை பார்த்ததே இல்ல. அதோட நார்மலா ரோட் கிராஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு அவரு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சா மூணு சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அவரால் கிராஸ் பண்ணவே முடியும். ஆனா இப்ப தலைவர் ரெட் சிக்னல் இருக்கும்பொழுது புஷ்னு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. சோ இதெல்லாம் நினைச்சு லியோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லடா, நம்மளும் நார்மல் ஆயிட்டோம். மொத வேலை அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு லவ் சொல்றதுதான். சோ வேகமா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஒருத்தர் அடிச்சிடுறாரு, டே லியோ என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ போர் மீட்டிங்ல இருக்கா? சரி நான் போய் பாக்குறேன்னு அங்க இருந்து போக ஆபீஸ்ல இருக்கிறவங்களே வாய பொழந்துகிட்டு பாக்குறாங்க. சோ லியோவுடைய கேர்ள் ஃபிரெண்டு போர்ட் மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால உள்ள போயிட்டு ஹே பொண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. அதுவும் நார்மலா பேசுறாரு. இப்போ அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா, என்னது இவன் நார்மலா பேசுறான்னு. என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா இப்படின்னு நம்மளால இவ்வளவு நேரம் நார்மலா இருந்தாரு, இப்ப திரும்பவும் ஸ்லோ மோஷனுக்கு ஆயிட்டாரு. அவரால் எதுவும் நம்ப முடியல. அந்த பொண்ணும் லியோ நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இவருக்கும் வயித்த கலக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு கொமட்டிக்கிட்டு வாமிட் பண்றாரு. அந்த வாமிட்டே அப்படியே ஸ்லோ மோஷன்ல இவங்க எல்லார் மேலையும் விழ ஆரம்பிக்குது. நல்ல வேலை அது ஸ்லோ மோஷன்ல வர்றதுனால போர்ட் மீட்டிங்ல இருந்த எல்லாருமே அவங்க மேல அந்த வாமிட் பண்ணாம எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. சோ இவரால் அந்த போர்ட் மீட்டிங்கே கேன்சல் ஆகுது. பாஸ் அவங்க வந்து லியோ ஒழுங்கா எல்லாத்தையும் கிளீன் பண்ணுன்னு டவலை தூக்கி போட்டு போறாரு. நம்ம உடம்பு அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ வாழ்க்கையில உருப்படியா கரெக்டான வேலையில வந்து சேர்ந்திருக்காரு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்காரு. சோ ஃப்ளோரிடால இருக்கிற அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவர் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த போர்ட் மீட்டிங்ல நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா அது நடந்ததுனால தான் அந்த வேலையை விட்டு நான் வந்து இப்ப சரியான வேலையில இருக்கேன். அதோட என்னோட அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் இருக்கு, நீ ஃப்ரீயா இருந்தனா வா அப்படின்னு லெட்டரை எழுதுறாரு. அதை போஸ்டும் பண்ணிடுறாரு. இவர் லெட்டர் எழுதின டைமை விடவே இந்த லெட்டர் ஃப்ளோரிடாவுக்கு ஃபாஸ்டா போயிடுது. சோ அதை படிச்ச அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. ரெண்டு பேருமே ஸ்விமிங் பூல்ல ஜாலியா குளிச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னாவே அதை விட பெரிய சப்போர்ட் வேற எதுவும் இல்ல.